Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jaya Guru Raya. Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jaya Guru Raya. Bhagwan Shri Yogi Ramsuratkumar ki jai. Sarvam Yogi Ramsuratkumara Arpanamastu. நேற்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஓடிவிட்டது. பகவான் இன்றைக்கு ஒரு புதிய நாளை 24 மணி நேரங்களோடு அள்ளி கொடுத்திருக்கிறார். எல்லோர் கையிலும் ஒருவர் விடாமல் சமமாக கொடுத்திருக்கிறார். இதை எப்படி ஒவ்வொருவரும் செலவழிக்கப் போகிறோம் என்பது அவரவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை பொறுத்தது, அவர்களுடைய மைண்டு செட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மனப்பான்மையை பொறுத்தது. நம்முடைய பகவான் இதோ நம் கண்முன்னே உயிரோட்டமான மூர்த்தியாய் நின்று கொண்டு புன்னகையோடு கைகளை உயரே தூக்கி ஆசீர்வதித்தபடி நின்று கொண்டே இருக்கிறார். பகவான் சொல்வார், ஆசிரமத்தில் நுழைபவர்கள் ஒருவர் கூட என் தந்தையின் கண்ணிலிருந்து தப்பிக்க மாட்டார்கள் என்று. வரும் ஒவ்வொருவரையும் என் தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்முடைய பகவான் ஒவ்வொரு மேலையும் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவரவர்கள் என்னென்ன பிரச்சனைகளோடு உள்ளே நுழைகிறார்களோ, என்னென்ன வேண்டுதல்களோடு உள்ளே நுழைகிறார்களோ, நுழையும் பொழுதே பகவானுடைய வேலையை ஆரம்பித்து விடுகிறது. ஒருமுறை பகவான் என்னிடம் சொன்னார், ஒரு பிச்சைக்கார அம்மா, வயதானவர், காலை ஒரு 9:30 மணி இருக்கும், 9:45க்கெல்லாம் கிளம்பி விடுவோம் ஆசிரமத்திற்கு. இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள் இருந்தன. ஒரு பெக்கர் உமன், வயதானவர், சுதாமா வீட்டு வாசலில் வந்து அந்த இடுக்கு வழியாக குரல் கொடுக்கிறார், அம்மா அம்மா பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா. அவர் கெஞ்சுவது மனதை தொட்டது. பகவானிடம் சொன்னேன், பகவான் மிகவும் தீவிரமாக ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்தார், புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் எந்த விதத்திலும் அவருடைய கவனத்தை வேறு இடத்திற்கு இழுக்கக்கூடாது. அதை அவர் பலமுறை எனக்கு சொல்லியிருக்கிறார், பல உதாரணங்களோடு. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அதே சமயம் அவர் 2வது முறை 3வது முறை குரல் கொடுத்து கொண்டே இருந்தார், ஓயவே இல்லை, ஒரு ஹீன குரல். பிறகு மெல்ல பகவானிடம் கேட்டேன், பகவான் என்ன உள்ளே இருக்கிறது, மீந்து இருக்கிறது என்று பார்த்து அதை கொண்டு போய் கொடுக்கலாமா என்று. என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு பேசாமல் இருந்து விட்டார். அது ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆனால் மறுபடியும் அந்த அம்மா வெளியிலிருந்து குரல் கொடுக்கவே வேறு வழி இல்லாமல் நான் சொன்னேன், பகவான் ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கலாமா? உடனே பட்டென்று சொன்னார் தேவ்கி, தட் இஸ் நாட் திஸ் பெகர்ஸ் ஒர்க், அது இந்த பிச்சைக்காரனுடைய வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு. எப்படி இருக்கும்? இதை கேட்பவர்கள் எல்லோரும் என்ன நினைத்துக் கொள்வீர்கள்? இது என்ன ஒரு மகாத்மா தெய்வம் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம், ஒருவர் வாயிலில் வந்து ஏதேனும் சாப்பிட கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார், பகவான் இப்படி விட்டேத்தியாக அதுவும் கண்டிப்பாக சொல்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மகாத்மாவா என்றெல்லாம் எண்ணத்தோண்டு. ஆனால் பகவானை பற்றி அறிந்தவர்கள் அவர் சொல்வதில் ஏதோ மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்கும் என்பதை உணர்வார்கள். சரி என்று பேசாமல் விட்டுவிட்டேன், அமைதியாகிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அவர்கள், அந்த அம்மா வெளியிலிருந்து, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாச்சும் கொடுங்கம்மா. மறுபடியும் பகவானுடைய முகத்தை பார்த்தேன், பகவான் வேறு எங்கோ பார்த்து புகைப்பிடித்து கொண்டே அவருடைய வேலையில் ஆழ்ந்து இருந்தார். பிறகு மெல்ல ஒரு ரூபாய் காயின் கொண்டு போய் போடலாமா சுவாமி என்று கேட்டேன். மறுபடியும் என்னை பார்த்து அந்த ஒரு பார்வை போதும், நான் பேசாமல் இருந்துவிட்டேன். இது இந்த பிச்சைக்காரனின் வேலை இல்லை என்று அவர் சொன்னது ஞாபகம் வந்தது, பேசாமல் இருந்து விட்டேன். சிறிது நேரத்தில் அந்த குரல் ஓய்ந்து விட்டது. ஒரு 15 நிமிடங்கள் சென்றிருக்கும். சுவாமி எதையோ என்னை கொண்டு போய் வாசலில் போட்டுவிட்டு வர சொன்னார். அதை போடுவதற்காக சென்று கதவை திறந்து பார்த்தேன். சுதாமா வீட்டிற்கு அடுத்த வீட்டில் ஏதோ ஒரு அன்றைக்கு கிரகப்பிரவேசம் போலும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்திருந்தன. நிறைய பேர் உள்ளே போய்கொண்டும் வெளியே வந்து கொண்டும் இருந்தார்கள். அந்த வயதான அந்த பிச்சைக்கார அம்மா அங்கே உட்கார்ந்திருந்தார் வாசலில். அவருக்கு ஒரு பெரிய இலையிட்டு அதில் ஏதேதோ பலகாரங்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். அவர் அதை மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனால் அதே சமயம் இது பகவானுடைய வேலை என்ற பரவசம். அப்பொழுது பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவரிடம் திரும்பி சென்ற பொழுது, இந்த பிச்சைக்காரன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறாய் என்றார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஆசிரமத்தில் உள்ளே நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் இதை நினைத்து பாருங்கள், இந்த பிச்சைக்காரன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. உள்ளே நுழைபவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த வேலையை செய்வதுதான் அவருடைய இயல்பு. எப்படி சூரியனுக்கு ஒளி இயல்பாயிருக்கிறதோ அதே போல் நம்முடைய பகவானுக்கு ஆசிரமத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வதற்கான ஒரு அனுகிரகத்தை கொடுப்பது தான் அவருடைய வேலை. அங்கேயே அது ஆரம்பித்து விடுகிறது. நாம் உள்ளே வந்து நாமம் சொன்னாலும் சரி, நாமம் சொல்லாவிட்டாலும் சரி, இல்லை வணங்கிவிட்டு போனாலும் சரி, அல்லது ஏதேனும் குறைகள் கண்டுபிடித்த எல்லோரையும் ஒரு சாடிவிட்டு சென்றாலும் சரி, அவருடைய வேலை அங்கேயே வாசலிலேயே ஆரம்பித்து ஆசிரமத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் பகவானுடைய அளப்பரிய ஆசீர்வாதங்கள் மழை போல் அவர்கள் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது பகவானுடைய வார்த்தைகள். பகவான் சொன்னார், என் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிரமத்தில் நுழைபவர்கள் உள்ளே இருப்பவர்கள் ஒவ்வொருவர் மேலும் மழை போல் விழுந்து கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி, இது சத்தியம் என்று சொன்னார். ஒரு முறை அல்ல, பல முறை சொல்லியிருக்கிறார். அந்த சத்தியம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்கும் ஒரு கிரைசிஸ் உண்டு. ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்றதை சொல்வார்கள். நாம் இந்த அகங்காரத்தோடு, இந்த உடலை நாம் என்று நினைத்து கொண்டு அகங்காரத்தோடு எல்லா செயல்களையும் நான் நினைக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன் என்றல்லவா, நான் செய்கிறேன் என்றல்லவா சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். அதனால் நான் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன், சுகமும் அனுபவிக்கிறேன். இந்த நானை எடுத்து விட்டோமானால் நமக்கு வெறும் ஆனந்தம் மட்டுமே, பொங்கி பொங்கி வரும் ஆனந்தம் மட்டுமே, வேறு எந்தவித கஷ்டமும் இருக்காது, மனக்கிலேசமும் கிடையாது, உடல் உபாதியும் இருக்காது. ஆக இந்த அற்புதங்களில், அற்புத லீலைகளில், பெரிய அற்புத லீலை நான் இந்த உடம்பு என்ற நினைப்பை விட்டொழிவது தான். இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். பகவான் சல்யூஷன்ஸ் கொடுத்து 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 நம்முடைய பக்தியையும் நம்பிக்கையும் உயர்த்தி கடைசியில் நம்மை அவரில் கரைத்து விடுவார். இதை டிசல்யூஷன் என்று சொல்கிறோம். ஆக ஒரு பகவானிடம் செல்லும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு சல்யூஷன் கொடுக்க மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு செல்கிறோம். அவர் அந்த சல்யூஷனையும் கொடுத்து நம் மனதில் உள்ள டெல்யூஷன், அதாவது இந்த உலக வாழ்க்கை தான் சாஸ்வதம், இதில் நாம் காண்பது தான் சத்தியம் என்று நம்மையும் மற்றவர்களையும் பெரிதாக நினைத்து இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். பகவான் அந்த சொல்யூஷன் கொடுத்து கொடுத்து கடைசியில் என்ன செய்து விடுவார்? நமக்கு டிசல்யூஷனும் கொடுத்து விடுவார். எந்த மனம் விகாரத்தோடு இவற்றையெல்லாம் அனுபவிக்கிறதோ அந்த மனோ விகாரங்களை எல்லாம் அழித்து மனதையும் நாசமாக்கி கடைசியில் நாம் அந்த தெய்வீகமே என்பதை உணர்த்தி விடுவார். இதற்கு நமக்கு பகவான் கொடுத்திருக்கும் உபாயம் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை சொல்வது. இந்த திவ்ய மங்கள நாமத்தை சொல்வதை பற்றி சீதாராமதாஸ் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். நாமும் சொல்வது மனித இயல்பை அற்புதமாய் மாற்றி தெய்வ நிலைக்கு எடுத்து செல்லும், பாபங்களை எல்லாம் அழிக்கும், வாசனைகளை அழிக்கும், சங்கல்பங்கள், விருப்பங்கள், கற்பனைகள், மனச்சோர்வுகள், மன உளைச்சல்கள், கீழ்த்தரமான உணர்ச்சிகள் மற்றும் உள்ளே வேண்டாத எழுச்சிகள் எல்லாமே மாறிவிடும். நாமம்தான் எத்தனை ஆற்றல் மிக்கது! ராட்சசமான கெட்ட இயல்பை சாத்வீக தெய்வீக இயல்பாக மாற்றவல்லது இறைவனுடைய நாமம். இது கடவுளை நேருக்கு நேர் கொண்டு வரவல்லது, நம்மை இறைவனோடு ஒன்று வைப்பது. நாம் நாமத்தை சரியாக உச்சரித்தாலும் சரி, சரியில்லாமல் உச்சரித்தாலும் சரி, தெரிந்து உச்சரித்தாலும் சரி, தெரியாமலேயே உச்சரித்தாலும் சரி, அக்கறையோடு செய்தாலும் சரி, அக்கறையின்றி செய்தாலும் சரி, வேண்டிய பொருளை கொடுக்க வல்லது. இதை தர்க்கத்தினாலோ புத்தியினாலோ ஆராய்ச்சியினாலோ புரிந்து கொள்ள முடியாது. பக்தியும் நம்பிக்கையும் எங்கு இருக்கிறதோ எல்லாவற்றிற்கு மேல் தொடர்ந்த ஜபத்தினால் மட்டுமே இதை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாமமும் பல சூக்ஷ்ம சக்திகளை தன்னுள் அடக்கியுள்ளது. இதன் ஆற்றல் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. இதன் பெருமையை விவரித்து மாளாது. இதனுடைய செயல்திறன் ஆழம் காண முடியாதது. காட்டுத்தீ போல் பாபங்களை அடியோடு எரித்துவிட வல்லது, வேரோடும் கிளைகளோடும் எரித்துவிடும். நாமத்தில் அடைக்கலம் கொள்ளுங்கள். நாமமும் நாமியும் ஒன்றேதான், இவை பிரிக்க முடியாதவை. இன்றைய உலகில், இன்றைய காலகட்டத்தில் இதுவே சுலபமானது, சீக்கிரம் பலன் தரவல்லது, பாதுகாப்பானது, முடிவில்லாத ஆனந்தத்தையும் மரணமில்லாத பெருவாழ்வையும் தரவல்லது. நாமத்திற்கு வெற்றி, நாமிக்கு வெற்றி, பக்தர்களுக்கு வெற்றி. இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம் சீதாராமதாஸ் சுவாமிகளை மிகவும் பிடிக்கும் பகவானுக்கு. அவருடைய வார்த்தைகளையெல்லாம் மனதில் அப்படியே எடுத்து ஆழத்திற்கு கொண்டு செல்வோம். இவைகளையெல்லாம் நம்முடைய உடலில் உள்ள இரத்தத்தோடு கலப்போம். இவைகள் செயலாக வெளிப்பட்டு நாம் நாமமயமாக ஆக வேண்டும். இதை நாம் பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். அதோடு இன்றைய பிரார்த்தனை, பகவான் தாங்கள் பெருமனதோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த போர் சூழ்நிலையை முற்றிலும் மாற்ற வேண்டும். அமைதி பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடிந்து அவை செயல்பட வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மக்களுடைய மனத்திலிருந்து ஒழிக்க வேண்டும். அதே சமயம் அந்த போர் முனையில் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகிக் கொண்டு அங்கிருந்து அடுத்த நாடுகளுக்கு சென்று வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படும் மக்கள், குழந்தைகள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், இப்படி எத்தனை விதமான மக்கள், அப்பாவி மக்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெரும் மனது வைத்து அவர்களுக்கெல்லாம் எந்தெந்த உதவி வேண்டுமோ, எந்தெந்த பாதுகாப்பு வேண்டுமோ அதை செய்து தர வேண்டும். இவர்களுக்கெல்லாம் உதவி வரும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தின் பெருமையை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். சீதாராமதாஸ் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தாங்கள் கொடுத்த புத்தகத்திலிருந்து தான் அதை எடுத்து சொன்னேன். இதை நாங்கள் மனதில் வாங்கி கொண்டு தங்களுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்கள் கைகளிலே சிறந்த சாத்விக கருவியாக நாங்கள் ஆகி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாயை என்ற மயக்கத்தில் சிக்கிவிடக்கூடாது. இறுதியாக அந்த பேரானந்த பெருநிலை, அந்த தெய்வீக நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் தங்களுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்து கையில் விழும் வேலைகளை எல்லாம் தங்களுக்கு சேவையாக அர்ப்பணம் செய்து வாழ்ந்து வர வர தூய்மையான மனதில் தங்களுடைய உயிரோட்டமான தெய்வீக இருப்பு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் காண முடியும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது, தங்களுடைய பெரும் திட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட உங்களுடைய ஒளிந்து கொண்டிருக்கும் கருணையை நாங்கள் உணர வேண்டும். இந்த ஒவ்வொரு துன்பமும் எங்களை புண்படுத்துவதற்காக வரவில்லை, பண்படுத்துவதற்காக வந்திருக்கின்றன, கடவுளை நோக்கி தள்ளுவதற்காக வந்திருக்கின்றன. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வந்த ஆத்ம லாபம் என கருதி அதற்காக தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த சம்சார பெருங்கடலின் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் இந்த அலைகள், எண்ண அலைகள், வாழ்வின் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்பங்களும் இவற்றிலிருந்து எங்களுக்கு முற்றிலும் விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய அகங்காரத்தின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தங்களுடைய பேரொருளால் மரணமில்லை